அது வந்துட்டு ஆர்டிஸ்ட் வந்து அவங்களோட இமேஜினேஷன்ஸை காட்டுறதுக்குன்னு சொல்லிட்டு ஸ்விம்மிங் ஃபுல்லாக தலையை விட்டுக்கிறது குருவி கூடு அது ஃபேஷன் வீக்கா அது என்னன்னு தெரியல. இப்போ ரீசெண்டாக வந்துட்டு நம்ம டோஜா அக்கா வந்துட்டு உரிச்ச மாதுளை பழம் மாறியும் நம்ம கைலி அக்கா மாரில் மெஸ்ஸியை வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்தாங்க. பே செய்யப்படுவார்கள் பட் இந்த அவங்க போடுற அந்த இமேஜினரியான காஸ்டியூம்ஸ் ஆர்ட்ங்கிற அவங்களோட இமேஜினரியான காஸ்டியூம்ஸ் போட்டுக்கிட்டு விழுந்து வாரி தடுமாறிக்கிட்டு இட்ஸ் ஃபன்னி டு சீ டானா கக்கூசுல இருக்கிற அந்த டாய்லெட் சீட் எடுத்து தலையை வச்சுன்னு மூஞ்சி மேல உட்காரி மூஞ்சி மேல அப்படி சொன்னா கூட வந்துட்டு ஓ ஹை ஹை ஃபேஷன் அப்படியும் பயங்க போல. நாம வியர்டான ரன்வே ஃபேஷன்ஸை பற்றி பார்த்தாச்சு. இப்போ நம்ம கதைக்கு வருவோம். லைக் நான் பார்த்த வரைக்கும் முன்னாடி ஃபேஷன் எப்படி இருந்துச்சு நம்ம ஊரில் இப்போ எப்படி இருக்குன்ற மாதிரியான ஒரு விஷயம். யாரெல்லாம் ரிலேட் பண்ணுறியோ கமெண்ட் பண்ணுறாங்க அட்டனன்ஸ் போடு. நான் ஒரு 8th கிளாஸு அந்த 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 டைம் படிக்கும்போது ஃபேஷன் எப்படி இருந்துச்சுன்னா ஐ மீன் நிறைய லைக் நான் குழந்தை